Hello friends, welcome back to Civil Tamil. In the video, we will talk about autocad plan start. We will talk about how to start and step by step. Subscribe to the bell button and click on the bell button. If you have autocad plan, you will need to make a hand sketch. If you have a hand sketch, you will need to make a porting dimensions, based on vastu, கரெக்டா அது எல்லா மிஸ்டேக்ஸும் அதை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோகேட் குள்ள போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதே போல டக்குன்னு போடுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் மிஸ்டேக் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஒரு பிளான் போடுற மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் ஸ்டெப் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ், லிமிட்ஸ், டிம் ஸ்டேட், ஜூம், யூசேஜ் ஐகான். ஓகேவா? இந்த அஞ்சு ஸ்டெப்பும் ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. யூனிட்ஸும் டிம் ஸ்டைலும் ரொம்ப முக்கியம். யூனிட்ஸில் என்ன யூனிட் கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்கள் கண்டிப்பாக டிம் ஸ்டைலில் கொடுக்கணும். இப்போ யூனிட்ஸில் என்ஜினியரிங் கொடுத்துட்டு டிம் ஸ்டைலில் மில்லிமீட்டர் அதாவது டெசிமலில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டைமென்ஷன் எடுக்கும்போது அது எம்எம்ல வரும். பட் நீங்கள் கொடுத்தது வந்து ஃபீட்டில் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் ஃபீட்டில் கொடுத்துட்டு எம்எம்ல கன்வெர்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டான கன்வெர்ஷன் ஆகாது. அது ஒரு டைமென்ஷனில் காட்டும், நீங்கள் ஒரு டைமென்ஷனில் போட்டிருப்பீங்க. அதனால் யூனிட்ஸ், டிம் ஸ்டைல் இது ரெண்டும் ஒரே யூனிட்ல இருக்க மாதிரி செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயர் ப்ராப்பர்ட்டிஸ். லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக. அதாவது இப்போ டோர், விண்டோ, வால் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கலர் பிரிண்ட் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தால் லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சிஸ்டமில் தான் அந்த பிளானை காட்ட போகிறீங்க அப்படின்னாலும் லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மல் பிரிண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டை தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒயிட் கலர்லேயே யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு உண்டான ஃபைவ் ஆப்ஷன்ஸ், ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லைன், ஃபில்லட், ஆஃப்செட், ட்ரிம். இது நாலு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளானுக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்து இது பார்த்தோன்னா டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ லைனுக்கு ஷார்ட்கட் கீ எல். ஓகே, ஸோ எல்ன்னு என்டர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதனுடைய டைமென்ஷன் வந்து 10 feet கொடுக்குறேன். அடுத்து ஒரு 10 feet. இப்போ 10 feet by 10 feetல ஒரு ரூம் போட்டுட்டேன். ஓகேவா? இதை ஆஃப்செட் பண்ணுறேன். ஆஃப்செட் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா வால் திக்னஸ். ஓகேவா? ஸோ வால் திக்னஸ் பார்த்தோன்னா 9 inches கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நாலு பக்கமும் 9 inches ஆஃப்செட் பண்ணுங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்டாங்கிளில் ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் ரெக்டாங்கிளில் ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ நான் ரெக்டாங்கிளில் இந்த பக்கம் ஒரு ரூம் ட்ரா பண்ணுறேன், இதை ஆஃப்செட் பண்ணுறேன். 9 inches ஆஃப்செட் பண்ணும்போது உங்களுக்கு சுலபமாக இந்த நாலு இதுவுமே ஒட்டுக்கா இந்த மாதிரி ஆஃப்செட் ஆகிடும். பட் நீங்கள் நெக்ஸ்ட் ரூம் ஆஃப்செட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நாலு பக்கமும் இருக்க ரெக்டாங்கிள் தான் உங்களால் ஆஃப்செட் பண்ண முடியுமே தவிர ஒரு லைனை மட்டும் ஆஃப்செட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், லைன் டூல் யூஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் கண்டிப்பாக ஷார்ட்கட் இல்லை, அது வந்து உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். ஓகேவா? அதனால இந்த மாதிரி லைன் டூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு போகும்போது ஆஃப்செட் பண்ணிட்டு ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது ஃபில்லட் கொடுக்குறேன். ஃபில்லட்டுக்கு இந்த மாதிரி கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஆப்ஷன் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக எந்த கமெண்ட் யூஸ் பண்ணீங்களோ அந்த கமெண்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி நாலு பக்கமும் ஃபில்லட் கொடுத்து பண்ணிடுறீங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றா கீழே போடுங்க, இல்லை அப்படின்னா இந்த சைடு வாங்க. ஓகேவா? ஒன்றா லெஃப்ட் டு ரைட் போகணும், இல்லை அப்படின்னா பாட்டமுக்கு வந்துடுங்க. ஓகேவா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா மேலே இருக்க ரூம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் போடுறது, மறுபடியும் நீங்கள் மேலேயே ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா எதில் ப்ராப்ளம் வரும்னா இந்த வால் திக்னஸில் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். ஓகேவா? இப்போ ஃபில்லட் கொடுத்து எல்லா சைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒன்றா அதனுடைய லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ போடுங்க, இல்லை அப்படின்னா பாட்டமுக்கு வந்துடுங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த ரூம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து போடும்போது நான் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் டு ரைட் வரேன். ஓகே, அப்போது ஆஃப் சைட் இதனுடைய வித்து பார்த்தோம் அப்படின்னா 8 feet கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இடைப்பட்ட கேப் பார்த்தீங்க அப்படின்னா எதனுடையதுன்னா ரூமோட ஸ்பேஸ் இது தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கொடுக்கறது வால் திக்னஸ். அப்போது நான் வால் திக்னஸ் எங்கே கொடுக்கணுன்னா வெளியே கொடுக்கணும். 9 inches கொடுத்துட்டு ஆஃப்செட் வெளியே கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் லைன் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டேன். ஆஃப்செட் 9 inches உள்ளே கொடுத்துருங்க. ஓகேவா?
சோ இத நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணனும்னால இந்த மாதிரி லைன் கிளிக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட புடிச்சி இப்படி drag பண்ணீங்கனா போதும் உங்களுக்கு drag ஆயிடும் அதுக்கு அப்புறம் trim command யூஸ் பண்ணனும் trimக்கு tr shortcut key சோ tr கொடுத்துட்டு double enter கொடுங்க சோ உங்களுக்கு இங்க trim ஆயிடும் ஓகேவா அடுத்து பண்ணும்போது இதனுடைய லெந்த் தெரியும் ஆஃப்செட் தெரியும் நமக்கு 10 feet இருக்கு சோ ஆஃப்செட் கொடுத்துட்டு இந்த பக்கம் 10 feet கொடுத்துருங்க அதுக்கு அப்புறம் wall thickness 9 inches ஓகேவா இது கொடுத்துடுங்க அதுக்கு அப்புறம் இத நீங்க ஜாயின் பண்ணிடுங்க இந்த மாதிரி drag பண்ணீங்கனாலே போதும் ஜாயின் ஆயிடும் அதுக்கு அப்புறம் trim யூஸ் பண்ணிட்டு trim பண்ணிடுங்க ஓகேவா சோ இந்த மாதிரி தான் நம்ம drop பண்ணனும் இதல முக்கியமானது பாத்தீங்க அப்படினா நீங்க சீக்கிரம் போணும் அப்படினா ஷார்ட்கட் கீ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் ஆஃப்செட் trim fillet இது மட்டுமே நீங்க யூஸ் பண்ணி plan போடிங்க அப்படினா தான் சீக்கிரம் போட முடியும் ஓகேவா நீங்க ஒரு plan work பண்ற placeலயோ சரி நீங்க own up பண்ற மாதிரி இருந்தாலும் சரி நீங்க நிறைய project இருக்கும்போது நீங்க டக்குன்னு complete பண்ணா இந்த நாலு ஆப்ஷனுக்கு ஷார்ட்கட் கீ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஷார்ட்கட் கீ தெரியாம நீங்க வெறும் லைன மட்டுமே வெச்சி நீங்க எல்லாமே டிரா பண்ணிட்டு எரேஸ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்றது இந்த மாதிரி பண்ணீங்கனா டைம் சேவ் ஆகாது கண்டிப்பா உங்களுக்கு டைமென்ஷனே கோலாப்ஸ் ஆகும் ஓகேவா ஆஃப்செட் கொடுத்தீங்க அப்படினா டக்கு டக்குனு அது ஆஃப்செட் பண்ணிட்டே வந்தலாம் 9 feet 10 feet இந்த மாதிரி ஆஃப்செட் பண்ணிடுங்க wall thickness க்கு அதே போல ஆஃப்செட் பண்ணிடுங்க ஓகேவா சோ இந்த மாதிரி தான் பண்ணனும் சப்போஸ் உங்களுக்கு எல்லாமே டிரா பண்ணிட்டு நீங்க கலர்ஸ் ஏதோ அப்ளை பண்ணனும் லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணனாலும் நீங்க அந்த லைன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க கன்ஃபார்மா கலர் பிரிண்ட் தான் எடுக்க போறீங்க அப்படிங்கற பட்சத்துல ஃபர்ஸ்ட் நீங்க லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணிட்டு டோர் டிரா பண்றீங்கனா அதனுடைய கலர் எடுத்து டிரா பண்ணுங்க ஓகேவா சோ இதுதான் இதில இருக்கக்கூடியது இது ரொம்ப முக்கியமானது ஓகே இந்த ஸ்டெப் இந்த 5 ஆப்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனா பிளான் கரெக்டா போட்றலாம் ஓகேவா சோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू